ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் வீனஸ் கிச்சன் ஸ்மார்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் கிச்சன் ஸ்மார்ட். நான் செய்ய போறது ஒரு ஹெல்தி ஸ்வீட் ரெசிபி, வேர்க்கடலை லட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் இந்த கப்பு ஃபுல்லா வேர்க்கடலை எடுத்து இந்த பிளேட்ல வச்சிருக்காங்க. நீங்க எந்த கப்பில் வேர்க்கடலை இருக்கணும் அதே கப்பில் முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கணும். மூணு ஏலக்காய் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். நெய் இந்த கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கடாயில் இந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் பச்சை வேர்க்கடலை தான் ஆட் பண்ணுறேங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, தோல் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு வேர்க்கடலையை. இதோட நம்ம இந்த ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதோட வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேங்க. நம்ம இதோட பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ நம்ம இதில் லட்டு பிடிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றி வச்சிடலாங்க. நல்லா கலந்து லட்டு பிடிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வேறு கடலில் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இங்கே தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கலாம். அந்த ஸ்வீட்டை நீங்கள் இதில் வந்து நம்ம வெறும் வெள்ளமும் வேறுகடலை தான் ஆட் பண்ணியிருக்கோம். சக்கரை ஆட் பண்ணல. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.